லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிப்புல ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, அறம். அந்த படம் வந்து வெளிவந்தப்ப இது என்ன படம் தெரியலையே, என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அந்த படம் வெளிவந்த ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. லேடி சூப்பர் ஸ்டார் அடையாளம் சும்மா கிடைக்கல நயன்தாராக்கு. பல போராட்டங்களை தாண்டி வந்திருக்காங்க, பல விஷயங்களை அவங்க பண்ணியிருந்தா கூட இந்த அறம் படம் அவங்களுக்கு வேற ஒரு டைமென்ஷனை காட்டிட்டு. அந்த படத்தினுடைய இயக்குனர் கோபி நயனார் வந்து அதற்கு முன்னாடியே பல சர்ச்சைகள்ல அவருடைய பேர் அடிபடும். ஏன்னா இந்த கதையை அவருடையது, அந்த கதையை அவருடையதுன்னு இப்ப விஜய் நடித்த கத்தி படமா இருக்கட்டும், நம்ம வந்து மெட்ராஸ் படமா இருக்கட்டும், பல படங்களுக்கு அந்த கதை வந்து இவருடையது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து இருந்தாலும் அந்த எல்லா இடங்கள்லையுமே கோபி நயனாருடைய பெயர் வந்து அங்கங்க அடிபட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் முழுமையா ஒரு இயக்குனரா அவர் வந்து வெளியில் தெரியாம இருந்தாரு. அறம்ன்ற படம் வந்த பிறகுதான் போய் இவர் படம் இயக்கி இருக்காரு, இந்த படம் வந்து எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்த பிறகு அது பெரிய சக்சஸ் கொடுத்துச்சு அவருக்கு. அதற்கு பிறகு அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்னே தெரியல. பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு படத்தினுடைய இயக்குனர் அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவாங்க. தமிழ் சினிமாலன்னு இல்லை, எல்லா சினிமாவிலேயே ஒரு படம் ஹிட் அடிச்சுன்னா அடுத்து அவங்க ஒரு படம் உடனே இமீடியட்டா கமிட் ஆயிடுவாங்க. அறம் கோபி மட்டும் அதுக்கப்புறம் என்ன ஆனார்னு தெரியல, ரொம்ப சைலண்டா இருந்தாரு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நமக்கு வந்து அழைப்பு வந்தது, என்னன்னு போய் நம்ம விசாரிக்கும் போது பார்த்தா இல்லை நம்ம வந்து ஒரு படம் ஸ்டார்ட் பண்ற தலைவரை வந்து பாருங்கன்னாரு. நம்ம போய் அந்த ஷூட்டிங் எல்லாம் போயிருந்தோம். அந்த படத்துல வந்து யார் நடிச்சா அப்படின்னா ஜெய், ஜெயின் நடிப்புல ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணி ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் அதுல பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் வேகமா ஷூட்டிங் போயிடுச்சு, அதுக்கப்புறம் வைரஸ்லாம் வந்துருச்சு. இது நான் 2018 சொல்றேன், 2018 இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க, கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு. அது படிப்படியா ஷூட்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துட்டு இருந்துச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அது வைரஸ் அது இதெல்லாம் வந்த பிறகு படம் வந்து நின்றுச்சு, அப்புறம் திரும்ப தொடங்குச்சு, மறுபடியும் நின்றுச்சு, மறுபடியும் தொடங்குச்சு. பல விஷயங்களை தாண்டி ஒரு விஷயம் ஓடும்போது இப்போ நம்ம அது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். முதல்ல வந்து கருப்பர் நகரம் படத்தை வந்து முழுமையாக கோபி நாயனார் இன்னும் எடுத்து முடிக்கவே இல்லை. அதற்கிடையிலேயே அங்கே நிறைய சிக்கல்கள் உருவாயிட்டு தயாரிப்பாளர் சங்கம் வந்து அதில் தலையிட்டு நீங்கள் இந்த படத்தை எழுதி கொடுத்துட்டு போயிருங்க, நீங்கள் இதில் நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக அவரை வந்து NOC வாங்கிட்டாங்க அப்படின்ற தகவலை நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். நாம சொன்ன பிறகுதான் இதுல ஒரு படம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத வெளியுறவுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா கருப்பர் நகரம் வந்து ஒரு அறிவிப்பு வெளியாகுது. ஆர்யா வந்து டைட்டில் பண்றாரு, வெங்கட் பிரபு வந்து டீசர் ரிலீஸ் பண்றாருன்னு அடுத்தடுத்த அறிவிப்புகள் வருது. அதுல சம்மந்தப்பட்ட சில பேர்லாம் எல்லாருமே நண்பர்களா இருக்காங்க. இவங்க திடீர் திடீர்னு இடையில வந்து இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அந்த NOC பெறப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த படத்துல மீண்டும் கோபி நயனார் பேரை போட்டேதான் அந்த ட்ரெய்லரா இருக்கட்டும், டீசரா இருக்கட்டும், அந்த அறிவிப்பா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் லுக்கா எல்லாமே வந்து இயக்குனர் கோபி, அறம் கோபி நயனார் தான் வருது. நம்ம மறுபடியும் அவரை தொடர்பு கொண்டு பேசும்போது அவர் என்ன சொன்னார்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து இயக்குனர் சங்கத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவரா இருக்கிற RK செல்வமணி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். இந்த மாதிரி என் அனுமதி இல்லாம இந்த மாதிரி நிறைய சிக்கல் உண்டாக்கி என்கிட்ட NOC வாங்கிட்ட பிறகு மீண்டும் என் பெயரை இவங்க தப்பா பயன்படுத்துறாங்க, இதனால் எனக்கு தேவையில்லாம சங்கடங்கள் வருது, இதை நீங்க சார்ட் அவுட் பண்ணி கொடுங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் இப்போ RK செல்வமணி கையில் எடுத்திருக்காருன்னு வச்சுங்களேன். ஆனால் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்க முரளியும் இதுல வந்து ஒன் ஆஃப் த பார்ட், அந்த படத்தை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதற்காக பல ஃபினான்ஸ் உதவிகள்லாம் அவர் பண்ணதா சொல்லப்படுது. இதுக்கிடையில் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இருக்கிற ரமேஷா இருக்கட்டும், மற்ற அது அவர் உதவி செய்யற சில பேரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கோபியினுடைய ஒரு கேப்டன் தான் படத்தை வந்து இந்த படத்தை எப்படி எடுக்கலாம், எவ்வளவு நாளுக்கு எடுக்க முடியும், எப்படி பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணாலும் கேப்டன் தான் டிசைட் பண்ண முடியும். பணம் போடுற தயாரிப்பாளர் முடிவு பண்ண முடியாது. அவர் எவ்வளவு மிகப்பெரிய தயாரிப்பாளராக இருந்தா கூட இயக்குநருடைய விஷயத்துல தலையிடுறதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. இங்க சிக்கலே அங்கதான் உருவாயிருக்கு. இது வந்து ஒரு பக்கம் விசாரணை, ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் அது ஓடிட்டு இருந்தாலும் இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்னன்னா ஒரு இசையமைப்பாளர், இந்த இசையமைப்பாளர் அறிமுக இசையமைப்பாளர், இவரை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவருக்காக வந்து ஆதரவாக பேசினதே ஒரு இயக்குனர் தான். அந்த இயக்குனர் வேற யாரும் இல்லை, நம்ம கோபி நயனார் தான். அந்த இசையமைப்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த இயக்குனர்கிட்டயே மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு ஹாப்பியா ஜாலியா சுத்திட்டு இருக்காரு அந்த இசையமைப்பாளர். என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நீங்க பாடலை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு அவருக்கு ஒரு ஒரு சம்பளம் பேசப்பட்டு ஒரு தொகை அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் ரூபாய் அவருக்கு வந்து அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கு, பணம் வாங்கிட்டார் கம்பெனி கிட்டது. வாங்கின பிறகு ஒரு பாடலையும் கொடுத்துட்டாரு. பாடலை கொடுத்துட்ட பிறகு ஓகே ரைட்னு அவங்க அதோட அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் மீண்டும் அவர் 3 பாடல் கொடுக்க வேண்டிய பெண்டிங் இருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இயக்குனருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. வெளி அங்க
இயக்குனர் டீமுக்கெல்லாம் தகவல் கிடைக்குது. அதாவது என்னன்னா, கொடுத்த ஒரு பாடல் பாடல் அதோட டியூன் இருக்குல்ல, பாட்டோட டியூன், இந்த டியூனை வந்து வேறொரு நபர், அது ஈரோட்டை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட வெறும் 40,000 ரூபாய்க்காக அந்த டியூனை வாங்கி அவர் போட்டிருக்காரு டியூனு, சுச்சுவேஷனை சொல்லி அவர் டியூனு போட்டிருக்காரு. அந்த டியூனை 40,000 ரூபாய்க்கு வாங்கி, இதுதான் நான் பண்ண டியூனு, நான் உங்களுக்காக பாடல் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லி இயக்குனர்கிட்ட இந்த இசையமைப்பாளர் தள்ளி விட்டுருக்காரு. வாங்கின அட்வான்ஸ் எவ்வளோ, கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய். ஆனால் அதற்காக அவர் செலவு பண்ணது எப்படி, வெறும் 40,000 ரூபாய். இந்த 40,000 ரூபாயில ஒரு டியூன் கிடைச்சிருச்சு, அந்த டியூனை இங்கே கொடுத்துட்டாரு. இந்த மெகா மோசடி தெரிஞ்சவனே ஷாக் ஆயிட்டாரு இயக்குனர். இந்த பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும்போது இதையும் போட்டு உடைச்சிருக்காரு, எல்லார் முன்னாடியும் போட்டு உடைச்சிருக்காரு. இந்த இசையமைப்பாளர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இந்த மாதிரி வந்து 13 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவர் வாங்கியிருக்காரு. ஆனால் அந்த டியூனை கூட ஒரிஜினல் டியூன் கொடுக்காம இவர் போடாம வேறு ஒருத்தட்ட வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பகீர் குற்றச்சாட்டை அந்த பஞ்சாயத்து, இந்த சிக்கல் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குல்ல, இதுக்கு இடையில இந்த பஞ்சாயத்துக்கு நடுவே டமால்னு போட்டு உடைச்சிருக்காரு. இப்போ என்ன சொல்றாங்க பஞ்சாயத்துல அப்படின்னா, இந்த இசையமைப்பாளருக்கு இசை தெரியுமா தெரியாதுன்னு ஒரு க்வெஸ்சன் வந்துருச்சு. இயக்குனரோட ஒத்துப்போலை, அறிமுகப்படுத்துறதே இயக்குனர் தான், ஆனா இயக்குனரையே அவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு தயாரிப்பாளரோடு போய் ஒத்து போயிட்டாரு, அங்க போய் அவர் வந்து ஜாயிண்ட் அடிச்சிட்டாரு அப்படின்ற தகவலும் ஒரு குற்றச்சாட்டாக வெளிவந்திருக்கு. இப்ப இயக்குனர் தரப்புல வந்து சொல்லப்பட்ட விஷயம், அப்ப பேசின விஷயம் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, நான் ஒரு ரீல் கொடுக்குறேன், என் கண்ணு முன்னாடியே ஆர்ஆர் பண்ணி கொடுக்க சொல்லுங்க, இந்த திறமை இருந்தா இந்த படத்துக்கு அவர் பண்ணட்டும், இல்லைன்னா இந்த படத்துல இருந்து அவர் விலகி கொள்ளட்டும், அவர் தேவையில்லை அப்படின்ற முடிவுக்கு இயக்குனர் வந்துட்டுதான் சொல்றாங்க. என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ கருப்பர் நகரம்னு பேர் வச்சாங்க. இந்த கருப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இல்ல சிகப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் பழமொழிலாம் சொல்லுவாங்கல்ல. கருப்பர் நகரம்னா என்னது, எந்த இடத்த குறிப்பிடுவாங்க, யாரை குறிப்பிடுவாங்க அப்படின்னா, சென்னையினுடைய முந்தைய பழமையான சென்னை குடிகள் இருக்காங்கல்ல, பூர்வ குடிகள், இவர்களுக்கு கருப்பு, இவர்கள் குடியிருக்கிற ஏரியாவை தான் கருப்பர் நகரம்னு ஒரு காலத்துல சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதோட நீட்சி தொடர்ச்சி தான் அப்படியே படிப்படியா மாறி இன்னைக்கு அது மெட்ராஸா மாறி இருக்கு. ஸோ இந்த விஷயத்தான் இவர் கையில் எடுத்து, ஆனால் பீரியடாகவோ இல்லை பஞ்சாயத்தாகலாம் இல்லாம, அங்க இருக்கிற நார்த் மெட்ராஸில் இருக்கிற விளையாட்டு கால்பந்து விளையாட்டை கையில் எடுத்திருக்காரு. இது கையில் எடுத்து இதுல கால்பந்து விளையாடி ஜெயிக்க வேண்டிய ஒருத்தனுடைய வாழ்க்கை சூழல், புறச்சூழல் காரணமாக, பல்வேறு விஷயங்கள் காரணமாக, சூழ்நிலை காரணமாக அவன் வந்து ஒரு தவறான விஷயத்துக்குள்ள மாட்டி அவனை அதுலேருந்து மீட்கிறதுக்குள்ள இன்னொரு தப்புன்னு அடுத்தடுத்த தவறுகளை அவன் மாட்டிக்கிட்டு எப்படி அவன் மீண்டானா மீளலையா, இதுக்கு இடையிலேயே அம்மா அவனுக்காக போராடுறாங்க, அவனுக்காக ஒரு காதலி போராடுறா, இதுக்கு இடையில அவனுடைய நிலைமை என்னவாகுது அப்படின்றத மையப்படுத்தி தான் இந்த கருப்பர் நகரம் கதையை வந்து நம்ம அறம் கோபி எடுத்திருக்காரு. இன்னும் படம் முழுமையாக முழுமை அடையல, இயக்குனர் பார்வையில் படம் முழுமை அடையல, இதுக்கு இடையிலேயே டீசர் அவருடைய அனுமதியே இல்லாம ஒரு டீசரை வெளியிட்டாங்க, அவர் அனுமதியே இல்லாம டைட்டில் வெளியிட்டாங்க இவர் பேருடைய. இது இப்போ வந்து பெரிய பேசு பொருளா தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. தயாரிப்பாளர் சங்கம் தான் இதுல வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு கையெழுத்து வாங்கினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டியும் இவரே நம்ம கிட்ட சொன்னதனுடைய விளைவு. அப்புறம் நம்ம பேசும்போது மற்றவங்ககிட்ட எல்லாம் பேசின விஷயங்கள், அங்க இருந்த நிறைய பேரும் இல்ல இல்லைங்க இதுதான் சிக்கலா இருக்குங்க, எழுதி கொடுத்துட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்ன விஷயங்களா இருக்கட்டும். இப்ப என்ன நடக்குதுன்னா, மீண்டும் கோபியே தேடுறாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. ஆனால் அவர் வந்து மறுபடியும் படம் பண்ண வருவாரா வரமாட்டாரான்றது தெரியல. ஆனால் அந்த இயக்குனர் பண்ணாதான் இது ஒரு பிசினஸ்க்காக அடுத்த கட்டத்துக்கு போகும், ஏன்னா வெளிவந்த டீசர், அந்த டீசர்ல இருந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஜெய்கியோட, இது முந்தைய படங்கள் மாதிரி இல்லாம ஜெய்க்கு வேற ஒரு பரிணாமம், வேற ஒரு கலரை ஜெய் விஷயத்துல கொடுக்கும் போது ஒரு பிசினஸ் கண்டிப்பா இந்த படத்துக்கு இருக்கும்ன்ற தாட் வந்துருச்சு. எப்படி வந்து ஒரு துருவ நட்சத்திரத்தை வந்து பல வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் முடிச்சு 6 வருஷம் கிடப்பில் போட்டு வச்சுட்டாங்க. கிடப்பில் போட்ட பிறகு அந்த படத்தை மீண்டும் விக்ரம் எடுத்து பார்க்கும்போது இப்போ கூட அது நம்ம ரிலீஸ் பண்ணலாமே, அவ்வளோ நல்லா இருக்கு, ஸ்டைலிஷாக இருக்கு, சரி இது பேரில் என்ன கடன் இருக்கு, ஸோ அந்த கடனை நம்ம அடைக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி எடுத்து இப்போ அதை ஒரு பெரிய ஓடிடி தளம் வந்து வாங்கிக்கிறதுக்கு 80% காசை கொடுத்து வாங்கிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. அதன் மூலமாக கடனை இவங்க ஒரு பெரிய கடனை அடைக்க முடியும்ன்ற நம்பிக்கையோட துருவ நட்சத்திரம் இந்த மாதம் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதே மாதிரி கிடப்பில் இருந்த படம் தான் அது. இப்போ கிட்டத்தட்ட 2018 எடுக்கப்பட்ட தொடங்கப்பட்ட கருப்பர் நகரம் இப்போ 23 ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம் பாருங்க, அதில் ஒரு 2 வருஷம், இதில் ஒரு 3 வருஷம், 5 வருஷத்துக்குள்ள எவ்வளோ மாற்றங்களை சந்திச்சிருக்கோம். ஏன்னா அதில் முக்கியமான சில பேர் மரணத்தையே தழுவியிருக்காங்க, ஆள் இல்லை நடித்தவங்கலாம். அப்போ அந்த காட்சிகள்லாம் திருப்பி ரீஷூட் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும்.
அப்ப தொடர்ந்து மறுபடியும் வந்து ஒரு பெரிய உழைப்பை வந்து இயக்குனர் தரப்பு போட்டாகணும். சும்மா 19 ரூபா ஒரு விஷயங்களை பண்ணிட்டு பேசிட்டுலாம் படத்தை ரிலீஸ் பண்ணிட முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கும்போது இவ்வளவு மெனக்கெட்டு ஒரு விஷயங்கள் பண்ற டெக்னிக்கல் டீம்ல ஒருத்தர் ரொம்ப சர்வசாதாரணமா லட்சங்களில் அட்வான்ஸை வாங்கிட்டு அதை அவுட் சோர்ஸ் முறையில ஒரு 40,000 ரூபா காசை கொடுத்து டியூன் வாங்கிட்டு இதுதான் என் டியூன் பாய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலைங்க, அது எவ்வளவு துணிகரமா செய்ய முடியுதுங்க. ஆனால் இவர்களெல்லாம் இசையமைப்பாளர்கள் எந்த கேட்டகரியில உள்ள வராங்க, இவங்களுக்கு என்ன இசையை பத்தி தெரியுது அப்படின்னே தெரியல. எனிவே இது எங்க எடுத்துட்டு போய் நிக்க போகுது, அடுத்து என்னவா நடக்க போகுது அப்படின்றத பொறுமையாதான் பார்க்கணும். ஒரு கடைசியா ஒரே ஒரு விஷயம்தான், ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரை ஏமாற்றுகிறவர்கள் இருப்பார்கள். அந்த ஏமாத்துறவன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அவர்களோடு டிராவல் பண்றது இருக்குல்ல, அது மிக கொடூரமான ஒரு விஷயங்க. பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, படம் தயாரிக்கிற நேரத்துல கட்டி உருளுவாங்க தயாரிப்பாளரும் சரி இயக்குனரும் சரி நடிகரும் சரி, பயங்கரமா அவங்களுக்குள்ள கோல்டு வார் பனிப்போர் அடிதடி வெட்டு குத்து ரேஞ்சுக்கெல்லாம் போகும், போலீஸ் கேஸ் போகும், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் பாத்தீங்கன்னா படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது அதோட ஒரு முதிர்ச்சியான விஷயம், ஒரு சக்சஸ் ஃபிலிமா நம்ம கையில கிடைச்சிருச்சுன்னா முந்தைய சண்டைகள் எல்லாம் மறந்துட்டு அப்படியே கட்டி குழாவி ஒன்னாயிட்டு உடனே இம்மீடியட்டா வெளியில வந்து பயங்கரமா பேட்டி தான் கொடுப்பாங்க. இவருக்கு இதுக்காக எனக்கு தெரியும், அன்னைக்கே தெரியும் அந்த இயக்குனர் இப்படி ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் அதுக்கு முன்னாடிதான் கழிவு கழிவு ஊத்திருப்பாரு அவரு. இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடந்திருக்கும். அதனால படம் வந்து நல்லா வந்துருச்சுன்னா இயக்குனர் மேல அவ்வளவு பாசம் ஆயிடுவாங்க. ஒருவேளை இயக்குனர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவர் தயாரிப்பாளர் ராசி ஆயிடுவாரு. இது எல்லாமே சகஜமா நடக்கிற விஷயம்தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரே ஒரு விஷயம், ஏன் கருப்பர் நகரத்தை தொடர்ந்து நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஒரு நல்ல படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அறம் கோபியோட அடுத்த படைப்பாக அது வருது. இதுக்கு இடையில அவர் வந்து ரெண்டு படம் முடிச்சிட்டாருங்க, மனுஷி அப்படின்னு சொல்லி ஒரு படம், அது வெற்றிமாறனோட தயாரிப்புல ஒரு படம் அது பண்ணி முடிச்சாரு, அது ரிலீஸ்க்கு தயாராக, அது வந்து இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. சர்வதேச திரைப்பட விழாக்கள்லாம் அந்த படத்தை அனுப்பி அது மூலமா ஒரு பெரிய ஒரு உயரத்தை அடையணும்னு சொல்லி அந்த தயாரிப்பு வெற்றிமாறனுடைய தயாரிப்பு நிறுவனம் முடிவு பண்ணி அது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கேப்ல இன்னொரு படமும் எடுத்து முடிக்க போறார். இப்போ அந்த படம் ஆண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. அது என்ன அப்படின்னா காலனி, அது ராதிகா அவர்களுடைய நடிப்புல ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிமா அதை எடுத்திருக்காரு. அது வேற மாதிரி டைமென்ஷன்ல கோபி வந்து மிரட்டி வச்சிருக்காரு. அது இன்னும் சில நாட்கள் அந்த படப்பிடிப்பு முடிய போகுது. அடுத்தடுத்து ஒரு ரெண்டு படத்தை கையில வச்சிருக்கிற ஒரு இயக்குனர் கனவு படமாக இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்துல வேலை பார்த்துருக்காங்க. இந்த படத்துல வந்து கோல்டன் பீச்சில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு மேல, நான் சொல்றதுனா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த படத்துல வந்து நான் வந்து உதவியாளரா நான் வந்து அறம் கோபியோட, நான் அப்பெல்லாம் அறம் படம் பண்ணல, ஒரு கோபி நயனாரோட பணியாற்றின அந்த காலம்லாம் உண்டு. அது கிட்டத்தட்ட ஒரு 15-18 நாள் அந்த படப்பிடிப்பு நடந்துச்சு. அகில் கல்லூரி படத்துல நடிச்ச அகில் தான் அதுல நடிச்சிருப்பாரு. அப்புறம் அது ஏதோ காரணங்களால அது வந்து தடைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நடிச்சாரு. கடைசியில அதற்கு வந்து ஜெய் தான் அதற்கு பொருத்தமான நடிகர்ன்ற மாதிரி ஜெய் வந்து அதுக்குள்ள உட்காந்துட்டாரு. ஸோ இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபைன் டியூன் கடைசியாக நம்ம சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எவ்வளவுதான் சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு பல கோடி ரூபாய் முதலீடு அதுக்குள்ள முடங்கி போயிருக்கு. ஈகோ கிளாஷ்லயோ இல்லை வேறு ஏதோ காரணத்தினாலேயோ இல்லை எனக்கு எல்லாம் தெரியுன்ற காரணத்தினாலேயோ அப்படின்னு எந்த காரணம் இருந்தாலும் எல்லா காரணத்தையும் ஓரமாக ஒதுக்கிட்டு கேப்டன் யார் படத்துக்கு கேப்டன் என்ன விரும்புகிறாரோ தயாரிப்பாளர் அதில் இறங்கி போயிட்டு கேப்டனோடு கை கோர்த்து படத்தை முடிச்சு வெளியிட்டு மக்கள் பார்வை கொண்டு வந்து அதன் மூலமா ஒரு மக்கள் வந்து அந்த படத்துக்கு ஒரு வெற்றிக்கான அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். பெட்டியில பூட்டி கிடந்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது. மாதிரி எவ்வளோ படங்கள் ஈகோவால அழிஞ்சு போயிருக்கு, வெளியில வராம மாட்டிக்கிட்டு இருக்கு, முடிந்த படங்களே வந்து ரிலீஸ் பண்ண முடியாம பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் உள்ள கருப்பர் நகரம் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுனால தான் தொடர்ச்சியாக அதை குறித்து நம்ம பேசுகிறோம். இந்த இசையமைப்பாளர் செய்தது மிக மிக தவறான ஒரு செயல், இது ரொம்ப தப்பு அபத்தமான விஷயம். அவுட் சோர்சிங்கில் கொடுத்து ஒரு பாட்டை வாங்கிட்டோ இல்லை அவுட் சோர்சிங்கில் கொடுத்து ஒரு டியூனை வாங்குறதுன்றது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? பார்ப்போம் இதில் தயாரிப்பாளர் சங்கம் எப்படி தலையிட்டு என்ன பண்ண போகுது. இதற்காக வந்து ரொம்பவே மெனக்கெட்டு நம்ம ஆர்கே செல்வமணி, நமக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம், ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னராக இயக்குனர் மேல, இயக்குனர் சங்கத்துல உறுப்பினராக இருக்கிறாருனால அப்படி பேசுறாரான்னு தெரியல, இயக்குனர் மேல அறம் கோபி மேல ஒரு சாஃப்ட் கார்னரா வந்து ஆர்கே செல்வமணி செயல்படுறார் அப்படின்ற தகவல் கேட்கும் போது நம்ப முடியல, ஆனா நம்பாம இருக்கவும் முடியலன்னு வச்சுங்களேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.